माननीय प्रधानमंत्री जी नमस्कार। मेरा नाम आरुषि ठाकुर है और मैं केंद्रीय विद्यालय बनीखेत डलहौजी जिला चंबा की कक्षा 11वीं की छात्रा हूँ। माननीय, मेरा आपसे यह प्रश्न है कि परीक्षा के दौरान जो बात मुझे सबसे ज्यादा परेशान करती है वह यह है कि मैं पढ़ाई कहाँ से शुरू करूँ। मुझे हमेशा लगता है कि मैं सब कुछ भूल गई हूँ और मैं इसी के ही बारे में सोचती रहती हूँ, जो मुझे काफी तनाव देता है। कृपया कर मार्गदर्शन कीजिए। धन्यवाद सर। धन्यवाद आरुषि। माननीय प्रधानमंत्री जी, भारत में धान का कटोरा के नाम से प्रसिद्ध राज्य छत्तीसगढ़ की राजधानी है रायपुर। रायपुर की अदिति दीवान इसी समस्या पर अपनी मन की जिज्ञासा का समाधान चाहती है। अदिति, अपना प्रश्न पूछिए। माननीय प्रधानमंत्री जी नमस्कार, मेरा नाम अदिति दीवान है और मैं कृष्णा पब्लिक स्कूल रायपुर छत्तीसगढ़ में कक्षा 12वीं की छात्रा हूँ। मेरा आपसे यह प्रश्न है कि मैं इस बात को लेकर चिंतित रहती हूँ कि मुझे बहुत कुछ करना है, लेकिन अंतिम तक मैं कुछ भी नहीं कर पाती हूँ क्योंकि मेरे पास बहुत सारे कार्य होते हैं। यदि मैं अपना कोई कार्य समय पर पूरा कर भी लूँ तो और ज्यादा परेशान हो जाती हूँ, क्योंकि फिर अन्य कार्यों को करने में या तो बहुत ज्यादा देर लगा देती हूँ या तो उन्हें आगे तक के लिए टाल देती हूँ। मैं यह जानने के लिए उत्सुक हूँ कि मैं अपने सारे काम सही समय पर कैसे पूरे करूं। धन्यवाद। धन्यवाद अदिति। माननीय प्रधानमंत्री जी, आरुषि और अदिति अपनी परीक्षा की तैयारी एवं समय के सदुपयोग पर आपका मार्गदर्शन चाहते हैं। कृपया उनकी समस्या का समाधान करें। माननीय प्रधानमंत्री जी, பாருங்கள், இது வெறும் தேர்வுகள் தொடர்பான ஒன்று மட்டுமல்ல, மற்றபடி வாழ்க்கையிலே நேர மேலாண்மை குறித்து நாம் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். தேர்வுகளோ தேர்வுகள் இல்லையோ இவை ஒரு விஷயம் அல்ல. நீங்களே கவனித்திருக்கலாம், வேலை ஏன் மலைபோல் குவிகிறது? ஏனென்றால் அவற்றை சரியான நேரத்தில் செய்யவில்லை என்பதால். மேலும் வேலை செய்வதால் எப்போதுமே சலிப்பு ஏற்படுவதில்லை, வேலை செய்வதால் எப்போதுமே சந்தோஷம் ஏற்படுகிறது. வேலை செய்யாமல் இருப்பதால் களைப்பு ஏற்படுகிறது. எதிரே தெரிகிறது, இத்தனை வேலை, இத்தனை வேலை செய்ய வேண்டுமா என்று மனதிலே அயர்வு ஏற்படுகிறது. செய்ய தொடங்கினால் மட்டும் போதும். இரண்டாவதாக, ஒரு காகிதத்தையோ நோட்டு புத்தகத்தையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பேனாவிலோ உங்கள் பென்சிலிலோ முறையாக பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் முழுக்க நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் படித்தீர்கள் என்றாலும் கூட இத்தனை நேரம் எதற்கு அளித்தீர்கள் என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். அதிலும் கூட குறுக்கு வழியை பின்பற்றுகிறீர்களா, அடிப்படைக்கு செல்லுகிறீர்களா, நுணுக்கமாக அணுகுகிறீர்களா, அதனை நீங்கள் உங்களுடைய ஆய்வாக மேற்கொள்ளுங்கள். நான் உறுதிபடச் சொல்லுகிறேன், உங்கள் கவனத்தில் ஒரு விஷயம் புலப்படும். அதாவது, நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை அதில்தான் நீங்கள் மிக அதிகமான நேரத்தை செலவிட்டிருப்பீர்கள். மேலும் அதிலேயே நீங்கள் உங்களை இழந்து போயிருப்பீர்கள். அடுத்தபடியாக, உங்களுக்கு குறைவாக பிடித்த மூன்று விஷயங்கள், ஆனால் அவை முக்கியமானவை, அது உங்களுக்கு சுமையாக இருக்கும். நான் 2 மணி நேரம் படித்திருக்கிறேன், ஆனால் எனக்கு முடியவில்லை என்று தோன்றும். அந்த வகையிலே நீங்கள் 2 மணி நேரம் படித்தீர்கள் என்பது விஷயமல்ல, படிப்பதிலுமே கூட எது உங்களுக்கு மிக குறைவாக பிடிக்குமோ, அதிகம் உங்களுக்கு கடினமானதாக எது இருக்குமோ தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முதல் 30 நிமிடங்கள் இதற்குத்தான், அதற்கு ஒரு 20-30 நிமிடங்கள் தாருங்கள். பிறகு சற்று குறைவாக பிடித்த ஒரு விஷயம், அதற்கு 30 நிமிடங்கள் தாருங்கள். இப்படி நீங்கள் அடுக்குகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல இந்த விஷயங்கள் மீது உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். ஆனால் பிடித்தமான விஷயங்களில் நீங்கள் மெய்மறந்து போயிருப்பீர்கள். மேலும் நேரமும் அதிகமாக செலவாகிறது. நீங்களே கூட கவனித்திருக்கலாம், உங்களில் யார் காற்றாடி விடும் பழக்கம் உடையவர்களோ, என் சிறுவயதில் எனக்கு பட்டம் விடுவது மிகவும் பிடிக்கும். இந்த பட்டம் விடும் பொழுது நூல் கண்டு இருக்கிறது இல்லையா, அது உருண்டையாக, அது சில வேளைகளில் ஒன்றுக்கொன்று பிரண்டு சிக்கலாகி பெரிய இடியாப்ப சிக்கலாக இருக்கும். ஒரு புத்திசாலி இப்போது என்ன செய்வார்? இப்படி அப்படி என்று நாலாபுறத்திலும் அதை இழுப்பார்களா?
கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டார்கள். மெல்ல மெல்ல ஒவ்வொரு இடையாக ஒவ்வொரு பிரியாக அவர் பிரிக்க முயல்வார். இதை இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்பதை அவர் ஆராய்வார். மெல்ல 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 அந்த சிக்கலை அவர் தீர்க்கும் பொழுது இத்தனை பெரிய சிக்கலான நூலும் கூட மிக எளிமையாக அது பிரிந்து போகும். அதில் பலப்பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது. மிக எளிமையாக தீர்வுகளை காண முயல வேண்டும். எளிமையான வகையிலே தீர்வுகளை காண முயல்வோம் என்றால் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் அதை மிகச்சீராக செய்வீர்கள் என்று. இரண்டாவது விஷயம், உங்கள் தாயார் செய்யும் பணிகளை கவனித்திருக்கிறீர்களா சொல்லுங்கள். உங்களுக்கு அது பிடித்தமானதாக இருக்கலாம். பள்ளி விட்டு வீடு வந்தவுடன் தாய் எல்லாவற்றையும் தயாராக வைத்திருப்பாள். காலையிலே பள்ளிக்கு செல்லும் பொழுது தாயார் அப்போதும் உங்களுக்கு தேவையானதை சரியாக வைத்திருப்பார். ஆனால் எப்போதாவது நீங்கள் இதை கவனித்திருக்கிறீர்களா? தாயாருடைய நேர மேலாண்மை எத்தனை மேம்பட்டது என்று அவருக்கு தெரியும். காலை 6 மணிக்கு என்றால் நான் இதை முதன்மையாக செய்ய வேண்டும் என்று, 6:30 மணிக்கு இதை செய்ய வேண்டும், 9 மணிக்கு அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் இதை இப்போது செய்ய வேண்டும் என்று. அதாவது தாயாருடைய நேர மேலாண்மை எத்தனை சிறப்பாக இருக்கிறது என்றால், மேலும் அனைவரையும் விட அதிக பணிகளை வேலைகளை தாயார் தான் செய்கிறார். ஆனால் எந்த வேலையிலும் அவர் எந்த ஒரு சுமையையும் உணர்வதில்லை. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், நான் இத்தனை மணி நேரத்திலே இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று. கூடுதலாக கொஞ்சம் நேரம் கிடைத்தால் அப்போதும் பேசாமல் உட்கார்வதில்லை. ஊசி நூல் என எதையாவது எடுத்து வைத்துக் கொண்டு தைத்துக் கொண்டிருக்கிறார். தாயாருடைய வழிமுறைகளை முறையாக நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், அப்போதும் கூட நீங்கள் ஒரு மாணவர் என்ற வகையிலே உங்களுடைய நேர மேலாண்மை, இதை எப்படி செய்வது என்பது உங்களுக்கு தெரியும். இது 2 மணி நேரம், இது 4 மணி நேரம், இது 3 மணி நேரம், இது கிடையாது. நுண்ணிய மேலாண்மை தேவை. எந்த விஷயத்திற்கு எத்தனை நேரம் அளிக்க வேண்டும், எந்த பணிக்கு எத்தனை நேரம் தேவைப்படுகிறது, மேலும் இதிலே அதிக கட்டுப்பாடுகள் தடைகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவ்வளவுதான், அடுத்த 6 நாட்களுக்கு இதை நான் செய்ய போவதில்லை என்றெல்லாம் நீங்கள் முறையான வகையிலே அனைத்தையும் பகிர்ந்து செய்யுங்கள். நன்றி.